இப்போ ரெண்டு முக்கியமான விஷயம் தெரியணும். ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டால் ரெண்டு விஷயம் தெரியணும். என்னென்னா, ஃபைல்லாம் எங்கே கொண்டு போய் போடணும். ஒவ்வொரு சர்வரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அந்த எந்த ஸ்ட்ரக்சரில் வைக்கணும்னு பார்த்து கொண்டு போய் அங்கே ஃபைல் வச்சிங்கன்னா தான் அந்த சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபைல் எங்கே வைக்கணும்னு தெரியணும், வேர் டு பிளேஸ் த ஃபைல். அடுத்தது அந்த ஃபைலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். இப்போ எனக்கு நான் கூகுள் சர்ச் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், நான் www.google.com அப்படின்னு நான் கொடுத்தேனா எனக்கு வந்து அந்த கூகுள் சர்ச் விண்டோ வந்துடும். அந்த கூகுள் சர்வர் சைட்டில் அவங்க அதுக்கான அப்ளிகேஷன்லாம் எழுதியிருப்பாங்க, இது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி உன்னோட சர்வரில் அந்த அப்ளிகேஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, செகண்ட் திங் வந்து டெவலப் பண்ணது பார்க்குறதுக்கு, ஹவு டு ஆக்சஸ் த ஃபைல்ஸ் ஃப்ரம் வெப் சர்வர், இது ரெண்டும் தெரியணும். இது ரெண்டை மட்டும் சொல்லிவிட்டு இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா, அப்பாச்சி டாம் கேட்டை F:colon இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். F:colon டாம் கேட் 6 இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இதுதான் டாம் கேட் டைரக்டரி. எடுத்தோடனே எடிட்டரில் போய் கற்றுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ சில இது நோட் பேடில் எழுதிட்டு அந்த சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எடிட்டரில் போய் ஒர்க் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு மெத்தட். நிறையா பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்த உடனே இந்த ஐடி நெட் பீன்ஸ் மாதிரி சில டூல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த பேசிக் நாலேஜ் வேணும்னாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நோட் பேடு மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாப்டருக்கு வந்து நோட் பேடு தான் யூஸ் பண்ணுவேன், தென் வில் கோ டு எடிட்டர்ஸ். இதில் வெப் ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தான் ஷார்ட்டாக வெப் ஆப்ஸ்னு வச்சுருக்காங்க. இதில் தான் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வைக்கணும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அது HTML இருக்கலாம், JSP இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது எங்கே வைக்கணும்னா இந்த வெப் ஆப்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் வைக்கணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோல்டரும் ஒவ்வொரு அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து டெமோன்னு ஒரு அப்ளிகேஷன் எழுத போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நான் வந்து அதுக்கு டெமோ அப்படின்னு நான் பேர் வச்சுருவேன். இப்போ இதான் என்னோடய நியூ அப்ளிகேஷன். இப்போ டெமோன்ற அப்ளிகேஷனில் நீங்கள் இது உள்ள என்ன ஃபைல்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் சர்வர் கொடுக்கும். இப்போ நான் இங்கே ஒரு HTML ஃபைல் எழுத போகிறேன். நான் வந்து index.html அப்படின்னு ஒரு ஃபைல் எழுத போகிறேன். இப்போ இதில் எதுவும் ப்ரோக்ராம் இருக்காது, இதை எடிட் பண்ணி இது உள்ள ஏதாவது ஒரு HTML டேக் போடலாம். வேர்டில் ஓப்பன் ஆகுது, நோட் பேடே போதும். வேர்டில் எழுதுகிற அளவுக்கு HTMLலாம் ஒர்த் இல்லை. ஓகே, HTML ஒரு டேக் போட்டுட்டு ஹலோ தேர் /HTML. ஓகே, இதை இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டிங் கற்றுக்கிட்டாச்சு சர்வரில் நம்மளோட ஃபைல் எங்கே வைக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன கற்றுக்கணும்னா, அதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு கற்றுக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வி வில் டு த செகண்ட் திங், எப்படி இந்த HTML ஃபைலை பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்பாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஐக்கான் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போது வெப் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று, இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரர் ஏதாவது ஒன்று போயிட்டு http://localhost:8081 அப்படின்னு கொடுத்து என்டர் கீ அமுத்தணும். லோக்கல் ஹோஸ்ட்னா நம்ம தான் வந்து சர்வர். நான் google.com கொடுத்தனா அந்த கூகுள் சர்வர் அது. நான் வெறும் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தனா என்னோடய சர்வர். நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேரை வேணும்னா நான் மாற்றிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு போர்ட் நம்பர் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி போர்ட் நம்பர் என்ன சொன்னேன், ஒரே கேபிளில் நிறையா சேனல் வரும்னு சொன்னல. ஸோ நான் வந்து டாம் கேட் எங்கே டாம் கேட்ன்றது எங்கே இருக்குன்னா 8081 போர்ட்டில் தான் இருக்குது. சர்வர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்கலாம், அதுலேயே நிறையா போர்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து வேறு சர்வர் இன்ஸ்டால் பண்ணி நான் போர்ட் 8082 வச்சுப்பேன். அதுவும் ரன் ஆகும், இதுவும் ரன் ஆகும், ஆனால் வேறு போர்ட் நம்பரில் லிசன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 8081 டாம் கேட் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த சர்வரை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகாது. இப்போ இதில் நிறையா இருக்கும், இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இதில் நம்மளுக்கு தேவை வந்து டாம்கேட் மேனேஜர் அப்படின்ற லிங்க் தான்.
இந்த மேனேஜரில் போய் தான் நம்ம என்ன செய்வோம்னா அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், டெப்ளாய்லாம் பண்ணலாம். நான் இங்கே வந்து அட்மின்னு கொடுக்க போகிறேன். பாஸ்வேர்டு என்னோடது அட்மின் தான், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இது என்ன பண்ணுதுன்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் என்னோடய டாம்கேட் சர்வரில் இருக்குது அப்படின்னு காமிக்குது. இந்த ஃபோல்டர்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் இருக்கும். நான் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது டிக் பண்ணேன், ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கு. நான் டெவலப் பண்ண என்னது டெமோ, அந்த டெமோன்றது இங்கே இருக்குது. இப்போ இந்த டெமோ நான் கிளிக் பண்ணேன்னா என்னோடய அந்த ஃபைல் ஹலோ தர் அப்படின்ற அந்த ஃபைல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம தேவையான டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நம்ம இனிமேல் ஜேஎஸ்பி சர்வர்லாம் எழுத ஆரம்பிச்சிடலாம்.